கேரட்டு குடமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டு, கீரி மூந்து பார்த்து அதில் காரம் இருக்குது, அதனால் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதே அழாக்கு அளவில் மூணு அழாக்கு அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து உப்புமாவுக்கு நான் ஒரு ஒரு கரண்டி எண்ணெய், ஒரு கரண்டினா ஒரு மூன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன். கடுகு வெடிச்சதும் வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது பச்சை மிளகாய் போடுறேன். அதோட காரம் இறங்கும், அதோட இஞ்சி நறுக்கி வச்ச இஞ்சியும் போடுறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி போகும், ஆனால் வந்து இப்போ இதில் காய போட்டு காய் வேகணும், அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சீக்கிரமாக முடிச்சிடலாம். வெங்காயம் வதங்கி போச்சு, இப்போ எல்லா காயெல்லாம் போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும் காய். குடமிளகாய் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுலேயே அந்த இதுவே கொஞ்சம் பீன்ஸ் கேரட் கொஞ்சம் சாஃப்டாகிடும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும், மீதி வந்து அந்த தண்ணியில் வெந்துடும் அந்த காய். பச்சை மிளகாய் வந்து ஏன் கீறி போட்டேன் அப்படின்னா, பீன்ஸும் பச்சை மிளகாயும் ஒரே மாதிரி கட் பண்ணி போட்டாங்கன்னா சில நேரம் பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்தால் தெரியாமல் கடிச்சிட்டா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் வந்து வித்தியாசம் தெரியறதுக்காக பீன்ஸும் பச்சை மிளகாயும் வித்தியாசத்துக்காக தான் இப்போ பச்சை மிளகாவை நீட்டமாக நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். அது ஒரு நிமிஷத்துக்கு மேலே வதங்கி போச்சு. இதுக்கு அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு 1/2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போவே இதுக்கு வந்து தேவையான அளவு கல் உப்பு போட்டுடுறேன். காயும் உப்புமாக்கும் சேர்த்து, ரவைக்கும் சேர்த்து இது கொதிக்கும் போதே இந்த வறுத்து வச்ச ரவையை போட்டுடுறேன் தண்ணியில். சிம்மில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிம்மிலேயே வச்சு அதை வந்து காயிடலாம், வெந்து போயிடும் சூட்டில் அந்த காயும் வெந்து போயிடும். இப்போ இது பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன், நல்லா வெந்து போச்சு, காய் வெந்து போச்சு. இதுவும் சுருண்டு அடியில் ஒட்டாமல் வந்துட்டு பாருங்கள். வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன்.
வந்து கொஞ்சமா வெங்காயத்தூள் போட்டுட்டு லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு இத வந்து mix பண்ணிடுறேன். இந்த ஊத்தின நெய் வெங்காயம் நாலா பக்கமும் கவர் ஆற மாதிரி வதக்கணும். வதக்கிட்டா வெஜிடபிள் ரவா உப்புமா ரெடி. ஸோ எல்லாமே க்ரீனாக தான் இருக்கும், ஆனால் வந்து அது வெந்தும் இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒரு பிகினர்ஸுக்கு தான் நான் வந்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.